வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. போன பார்ட் எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியோடைய நம்ம ஒரு பாகம் ஆரம்பித்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அடுத்த பார்ட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எப்போ நெக்ஸ்ட் பார்ட்னு. அதனால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற எஜுகேட்டிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு கமெண்ட்டுக்கு இன்னொரு கமெண்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க இல்லையா, பல பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகாக கமெண்ட்ஸ் பாயிண்ட்டோட அவங்களுக்கு சொன்னீங்க. இது ரொம்ப பார்க்கவே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்தது கீழே நடந்தது எல்லாம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி போன எபிசோடில் நான் எதிர்பார்த்த மாதிரி பல கேள்விகள், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸை ஓரளவு கிளியர் பண்ணால் தான் நம்ம அடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ போன வீடியோவில் வந்த முக்கியமான குவஸ்டின்ஸ், நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதை மட்டும் கொஞ்சம் சூஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். 400 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறீங்க, 300 கோடி 400 கோடி அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி நம்ம அது மாதிரி கோடிகளை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமா? 100,000 கூட பரவாயில்ல, கோடிகளில் எப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க, அக்யூரேட்டாக இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க, இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. நம்ம கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த பொருட்களை வந்து நம்ம கார்பன் டேட்டிங் பண்ணலாம். 55,000 தாண்டி 100,000 கோடியில் அப்படின்னு போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டைனாசர் எடுத்துக்கலாம். டைனாசர்லாம் வந்து கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும். ஸோ அப்போ அதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் லூமினசென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, ஆப்டிக்கல் லூமினசென்ஸ் டேட்டிங் சொல்லிட்டு. அந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அந்த பொருள் கடைசியாக எப்போ ஒளியை உள்வாங்கச்சு, எப்போ வெப்பத்தை உள்வாங்கச்சு, அது மேலே எப்போ ஒளிப்பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் இருக்குது. ஸோ இப்படி பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமாக, இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இயர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. ஸோ கார்பன் C12 C40 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு பெரிய ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கார்பன் டேட்டிங் பற்றியோ இல்லை வந்து லுமினசன்ஸ் டேட்டிங் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு போவோம். அந்த கிறிஸ்டல் வாட்டர் வந்து கிறிஸ்டல் வேற கிரகத்துலேருந்து வந்தது அப்படின்றது பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி வந்திருக்கும், வாய்ப்பே இல்லைன்றது மாதிரி பல பேர் நினச்சிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்னொன்று எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த கிறிஸ்டல்ஸ் அப்போ வந்ததுன்னா ஏன் இன்னும் இப்போ விழலை? அப்போ வந்து விண்கற்கள் தொடர்ந்து விண்கற்கள் வந்து பூமி மேலே மோதிச்சுன்னா இப்போ ஏன் அந்த விண்கற்கள் வரல, ஏன் பக்கத்து கிரகத்தை பாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விண்கற்களுக்கான அந்த ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு அந்த ஆராய்ச்சியை பற்றி ஒரு லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த ரெஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் இருக்குது. சரி, இதை நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக விளக்க முயற்சி பண்ணுறேன். ஒரு ஸ்னூக்கர் பால் கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் கோலி குண்டு விளையாடுறதா எடுத்துக்கோங்க, எதுவாக இருக்கட்டும், ஒரு பால் கும்பலாக குவியலாக இருக்கும்போது அது மேலே ஒரு அட்டாக் நடக்குது, அதுக்கப்புறம் பால்லாம் பிரிஞ்சு செதறி விழுது. அது கோலி குண்டாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், இல்லை ஒரு பம்பரமாக கூட எடுத்துக்கோங்க. பம்பரத்தை சுற்றி கீழே அடிக்கிறீங்க, அப்போ கீழே இருந்து மண்ணெல்லாம் பிச்சுட்டு ஓடுது, அப்புறம் பம்பரம் ஒரு ஸ்டெடியாக சுற்றுது. அப்போ அந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவெடுப்பும் அப்படி தான். அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து அதிலிருந்து தான் சூரிய குடும்பம் உருவாகி பெரிய சூரியன் பிழம்பு, அந்த சூரியன்லேருந்து பூமி, பூமியிலிருந்து மூணு அப்படின்ற அந்த ப்ராசஸ்லாம் அப்போ நடந்த ஒரு விஷயம் தான். அப்போ அந்த இடத்துல நடந்த மாற்றம், பக்கத்திலிருந்து நம்ம அந்த வெடிப்பில் தாக்குதலுக்கு உண்டான மற்ற விண்கற்கள் அதெல்லாம் வந்து விழுந்த காலம் தான் அது. அதுக்கப்புறம் பூமி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் 8 மணி நேரம் தான், நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பூமி சுற்றுற வேகம் 8 மணி நேரம், அவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் சில கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது வந்து 16 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி 24 மணி நேரம் ஆகிறதுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இப்போ ஸ்டடியாக ஒரு மாதிரி சுற்றுது இல்லையா, இன்னுமே அந்த டைலேஷன் இருக்குது. அப்போ அந்த பிக் பேங் தியரி நடந்த அப்போ அன்றைக்கி இருந்த எக்ஸ்ப்ளோர்ட் வெடிப்பு, அப்போ இருந்த வந்து ஒரு பரபரப்பு, அந்த டைமில் வந்து பூமி மேலே விழுந்த கற்கள் தான் அதுவே தவிர, அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு செட்டில்ட் ஆகி இப்போ இன்றைக்கி வந்து பம்பரம் ஸ்டடியாக சுற்றுற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மோஷனில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த தாக்குதல்கள்லாம் அதனால தான் இன்றைக்கி இல்லை. அது மாதிரி ஏன் மற்ற கிரகங்கள் மேலே படலை, ஏன் வந்து இதில் படலை அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ ரீசெண்டாக நடந்த மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டல் இருக்கிறதுக்கான தண்ணீர் ஓடினதுக்கான தண்ணீர் இருந்ததுக்கான ஆதாரங்களை வந்து மெல்ல மெல்ல நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் மற்ற கிரகங்கள் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல இல்லையா, அந்த சோலார் சிஸ்டத்தில் தாண்டி இன்னும் எத்தனை கிரகத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியல. இன்னும் நம்ம போய் ஆராயல, தண்ணீர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஓஷன் கடல் போன்ற ஒரு வடிவமைப்பில் ஃபார்மில் இல்லை, ஆனால் வேறு ஏதாவது ஃபார்மில் இன்னும் கற்களுக்கு அடியில் இருக்கலாம். இந்த பூமியில் இருந்த அந்த தகவமைப்பு மாதிரி மற்ற கிரகத்துக்கு இல்லை இல்லையா. சூரியனுக்கு ரொம்ப கெட்டவும் இல்லை, ரொம்ப எட்டவும் இல்லாமல் ஒரு மாதிரி தட்பவெப்ப நிலையில் பூமி கரெக்டாக இருந்ததால் தான் இங்கே உயிரினங்கள் இருக்குது. ஸோ அதனால் அங்கே அந்த தாக்குதல் நடக்கலன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த தாக்குதல் நடந்து நீர் சரியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேற எங்கேயாவது, வேற ஏதாவது ஒரு பால் வழியாண்டத்தில் வேற எங்கேயாவது நடந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம அறிவு நமக்கு இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த எரிக்கற்கள் எல்லாமே அப்போ தேரியாவே போயிடுச்சா அப்படின்னா, அது இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறாங்க. பில்பரா அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற
கற்பாறைகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கற்பாறைகளுடைய படிமங்களை நம்ம ஆராய்ஞ்சா அந்த கிறிஸ்டலை பற்றிய டீட்டெயில் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பாறை சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பாறைகள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ராசஸ் என்னென்னா, பெரிய மிஷினில் விட்டு அந்த பாறைகளை உடைச்சி சின்னதாக்கி, சின்னதுலேருந்து அதை தூளாக்கி மண்ணாக்கி, மண்ணிலிருந்து அதை சளைச்சி ரொம்ப டீப்பாக மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து கிறிஸ்டல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமான வீடியோவும் அந்த ரெஃபரன்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை போய் டீட்டெயிலாக பாருங்கள், எப்படி இந்த கிறிஸ்டலை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ரெண்டு மூணு வீடியோ ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் சில சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க, சம்மந்தம் இல்லாத தான் நம்ம எவல்யூஷனுக்கு. லைக் சன்னில் எப்படி இன்னும் ஆக்சிஜனே இல்லை, எப்படி சன் எரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இன்னைக்கு வந்து சூரியன்லேருந்து தான் பூமி பிரிஞ்சு வந்தால் பூமி மட்டும் ஆறி போய் எப்படி இன்னைக்கு உயிரெலாம் உண்டாச்சு, ஏன் இன்னும் சன் மாறலை அப்படின்லாம் கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது க்வெஸ்சன்ஸ், பட் நமக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், பூமி அதாவது ஸ்பேஸில் வந்து அதாவது சூரியன் அப்படிங்கிறது எரியல, அது வந்து எரியும் தன்மை இல்லை, அது வந்து வெடிப்புக்குள்ளாகி கொண்டே இருக்குது. அதாவது இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா அணு உலைன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு அணு உலை தான் வந்து சூரியன். ரெண்டு ஹைட்ரஜன் படிச்சுட்டு போ சின்ன வயசில், ரெண்டு ஹைட்ரஜன் சேராது, ஆனால் அது ரெண்டுத்தையும் சேர்க்குற அளவுக்கு சூரியன்கிட்ட வந்து பெரும் ஈர்ப்பு விசை இருக்குது. அதனால் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக உருவாகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஆக்சிஜன் கிடையாது சூரியனில், ஒரு வினாடிக்கு 100 அணுகுண்டுகள் வெடித்தால் என்ன இருக்குமோ அந்த ப்ராசஸ் தான் அங்கே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வர எனர்ஜி தான் அந்த ஹீட் அண்ட் லைட் எல்லாம் நம்ம வந்து பூமியை வந்து சேருது. அதனால் அங்கே எரியல, அங்கே நடக்கிறதுன்றது ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்துகிட்டு இருக்கு சூரியனில். அதனால தான் வந்து சூரியன் வந்து பூமி மாதிரி ஆகலை. பூமிங்கிறது அதுலேருந்து சின்ன பிரிஞ்சு வந்து கோலமாய் ஆகி அதுக்கு பிறகு டஸ்ட் படர்ந்து ரொம்ப சின்ன அமைப்பு தான். நீங்கள் பூமியையும் சூரியனையும் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு சூரியனுக்குள்ள கிட்டத்தட்ட 10 லட்சம் பூமி வைக்கலான்றாங்க, அந்த அளவு பெருசு சூரியன் அப்படிங்கிறது. மேபி அந்த சூரியனும் வந்து பூமி போல் ஆவதற்கு இன்னும் கோடி 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 ஆண்டுகள் ஆகலாம், நல்ல மாற்றம் இருந்துகிட்டே இருக்கலாம், நமக்கு தெரியாது. எப்படி இந்த உலகத்துக்கு ஆக்சிஜன் வந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் தான் கேட்டார், பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கேள்வி எனக்கு தோணுச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, நுண்ணுயிர்கள் சொல்கிறாங்க கடல்கடியில் இந்த ஒற்றைசல் உயிரெல்லாம் உண்டாச்சு இல்லையா, அப்போ வந்து ஏற்பட்ட நுண்ணுயிர்கள் சொல்லக்கூடிய மைக்ரோப்ஸ், அந்த நுண்ணுயிர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஒரு ஆராய்ச்சியில் பவழப்பாறைகள் அந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு நுண்ணுயிர்கள்ட்ட இருந்து ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகி வந்ததை பார்த்துருக்குறாங்க. அப்படி தான் நம்ம உலகத்துக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சிஜன் கடல்கடியில் நுண்ணுயிர்கள்ட்ட இருந்து உண்டாகியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன பெருவெடிப்பு அந்த 8 மணி நேரம்லாம் உலகம் சுற்றிச்சு இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருந்த ஆக்சிஜனுடைய லெவல் 0.03 அப்படின்றாங்க. அதாவது அப்போ இன்றைக்கி இருக்கிற உயிர்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் அல்ல. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து உயிர்கள் பிரிஞ்சு வெளில வந்து மரம் செடியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இருக்கிற ஆக்சிஜன் லெவலில் தொட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் நேச்சுரலாக நடந்தது, ஆக்சிடென்டெல்லாம் வந்து மோதிச்சு, ஆக்சிடென்டெல்லாம் உயிர் உண்டாச்சு, எல்லாமே ஆக்சிடென்டல்னு சொல்றீங்களே, எல்லாத்தையுமே ஆக்சிடென்டல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போ நான் வந்து அதை வந்து வேறு டேர்ம் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன டேர்ம் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா, கெமிக்கல் எவல்யூஷன் இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ என்ன நடந்தது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் இருக்கு, அதுக்கான ரெஃபரன்ஸும் இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன், இந்த ரெஃபரன்ஸையும் கொடுத்துருக்கேன். ஒரு நான் ஆப்ஜெக்ட் அதாவது உயிரற்ற பொருட்கள் இருந்து உயிருள்ள பொருட்கள் வருமா, அது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சாத்தியம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950கள் அந்த டைமில் ஸ்டான்லி மில்லர் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு ஆராய்ச்சி இதை சம்மந்தமாக பண்ணார். எப்படி முதல் முதல்ல உயிர்கள் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சியை பண்ணார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த பூமியோட அமைப்பை திரும்பி ரீக்ரியேட் பண்ணார். அன்னைக்கு இருந்த அமோனியா, மீத்தேன் இதை மாதிரி வாயுக்கள்லாம் வச்சு, அன்னைக்கு இருந்த மாதிரி ஓஷன் வச்சு, ஓஷன்லேருந்து தண்ணி வேப்பராகி நீராவி ஆகி திரும்பி கடலாக உண்டாகிற மாதிரியான இந்த அமைப்பை அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி இந்த ப்ராசஸை ஆரம்பித்தார். அப்போ இந்த கடலுக்குள்ளே எப்படி உயிர் வந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த ரியாக்ஷனை பண்ணி பார்க்குறாரு. சில நாட்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இடி மின்னலை ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஸ்பார்க் போன்ற ஒரு விஷயத்தை இடி மின்னல் நிகழ்ந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடி மின்னலை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த இடி மின்னல் போன்ற அந்த ஸ்பார்க் என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஸ் மாலிக்யூலும் வாட்டர் மாலிக்யூல் அதாவது நீர் மூலக்கூறு அந்த வாயு மூலக்கூறு இதை பிரேக் பண்ணி அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான வினைப்புரிய ஆரம்பிக்குது. அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலம் உருவாகிறது. அந்த அமினோ ஆசிட்ல தான் நம் வாழ்வுக்கு தேவையான முக்கியமான விஷயமான ப்ரோட்டீன் உருவாகுது. ஸோ அந்த அமினோ ஆசிட் என்ன ஆகுதுன்னா, 2-3 நாள் தான் ஆகுது. 2-3 நாள் அவர் இந்த ஸ்பார்க்கை செலுத்திக்கிட்டே இருக்காரு. 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த திரவம் வந்து அந்த நீர் அப்படிங்கிறது பிங்க் கலரில் மாறி இருக்குது. பிங்க் கலருக்கான மாற்றம் என்னென்னு உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது, அமினோ ஆசிட்லேருந்து ப்ரோட்டீன் உருவாகுது. இன்றைக்கி நம்ம உடல் தசை திசுக்கள்லாம் உருவாகிறது எல்லாமே ப்ரோட்டீனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த முதல் ப்ரோட்டீன் எதுவுமே இல்லாமல் உருவாகிறது எப்படின்னா, இந்த வாயுக்களும் இந்த தண்ணீரில் இருக்க மூலக்கூறுகளும் வினை புரிவதற்கு அந்த மாதிரி ஒரு ஹை எனர்ஜியை வந்து மின்னலும் இடியும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரேண்டமாக எடுத்தோடனே கடல்லேருந்து தானாலாம் ஆக்சிடென்டலாம் சொல்கிறேன், பல கோடி ஆண்டுகள் நடக்கிற ஒரு ப்ராசஸில் இந்த மாதிரி ஒரு தானாக நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இயற்கை மூலமாக நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயாலஜி வழியாக சொல்கிற எவல்யூஷனுக்கும் கெமிக்கல் எவல்யூஷனும் இருக்குது. இந்த ஒரு கெமிக்கல்
சொன்னாலே இப்ப சாதாரண ரெண்டு வாயுக்களும் தண்ணீரும் இருக்க மூலக்கூறுகள் எப்படி மாறுது, எது என்ன வேதி வினை நிகழுதுன்னு சொல்றீங்களே, இதை வந்து டீட்டெயில்டா பயாலஜி எவல்யூஷன் அப்படிங்கிறதும் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ரிகேட் பண்ணி அதை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ இருக்கு. அந்த ரெஃபரன்ஸையும் நான் ஃபேஸ்புக்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எவல்யூஷன்றது எப்படி அப்படிங்கிறது புரியும். நீரிலிருந்து மனுஷன் வந்தான், நீரில் உயிரிலிருந்து தான் மனுஷன் வந்தானா, இன்றைக்கி ஏன் வந்து மனிதனால் நீரில் வாழ முடியல அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன் இன்னும் எவல்யூஷன் இன்னும் நடக்கலை, இவ்வளோ தூரம் இப்போ எல்லாம் மாறிடுச்சுன்னா ஏன் இன்னும் நடக்கலை, ஏன் இன்னும் மீன்கள் இருக்குது, இன்னும் குரங்குகள் ஏன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மனுஷன் வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டானா, இன்னும் அடைஞ்சிட்டே இருக்கானா, என்ன நடக்கும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு இந்த கேள்விகள் தான். அப்படி பார்க்கும்போது அதுக்கும் சில வீடியோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மீன்கள் வந்து கரண்ட்டாக வந்து எவல்யூஷனில் ரொம்ப கண்ணுக்கு தெரிகிற ஒரு எவல்யூஷன்னா மீன். மீனோடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் கடந்த 2000 ஆண்டுகளில் பரிணாம வளர்ச்சி பெற்று அதோடைய உருவத்தை வலைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சின்னதாக மாற்றிக்கிட்டு இருக்குது. இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நான் அந்த வீடியோ ரெஃபரன்ஸில் இருக்க, நீங்கள் போய் பாருங்கள். மீன்கள் எப்படி தன்னை தகவமைச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற மீனை தொடர்ந்து எடுத்து ஒரு டேங்கில் போட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது பல அடுத்து குட்டி போட எவல்யூஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அடுத்தடுத்த சந்ததிகள் பழைய மீனை விட சின்னதாகிட்டே போகுது உருவத்தில். ஏன் அந்த அமைப்பு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதோட உருவத்தை மாற்றிக்கிறது. ஸோ இதுவும் எவல்யூஷனில் நடக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஏற்படுற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஒரு உயிரினத்தை தன் உடம்பை எப்படி தகவமைச்சுக்கணுங்கிற நடக்கிற அந்த இயற்கை மாற்றம். இதை தான் நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம். அதை நான் வந்து பல கோடி ஆண்டுகளை வந்து சுருக்கி சுருக்கி சொல்கிறதால டக்கு டக்குன்னு ஏதோ உங்களுக்கு மாறுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் ஒரு ஒரு சேஞ்சுக்கும் எடுத்துக்கிற டைம் வந்து அதிகம். அப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றம் நம்ம கண் கூட மீனுக்கு வந்து ரொம்ப சின்ன காலத்தில் குறுகிய காலத்தில் சிலது வரதான் நம்ம பார்க்குறோம். மனுஷங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றான், லூசி அப்படிங்கிற குரங்குக்கு செய்த முதல் காரியம் என்ன, மனிதன் ஏன் நடக்க ஆரம்பித்தான், நடக்கிற மனிதன் ஏன் ஹோமோசேப்பியன்ஸாக இன்னைக்கு இருக்கிற மனிதர்களாகவும், நியாண்டர்தால் மனிதன் ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அப்கமிங் எபிசோடில் பார்ப்போம். பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வாழ்கிற வந்து 60, 70, 100 ஆண்டுகளுக்குள்ள நம்மளால் அது பார்க்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு ஆண்டுகளில் ஏற்படுற மாற்றம். அதாவது ஒரு மீன்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முதலை போன்ற ஒரு அமைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் இன்னும் மீன் இருக்குது? ஒரு செல் உயிரிலிருந்து மீன் வந்துச்சுன்னா ஏன் இன்னும் ஒரு செல் உயிர் இருக்குது, ஏன் இன்னும் புழுக்கள் இருக்குது அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா, எல்லா உயிரினங்களும் ஒரே டைமில் இல்லை. பூமியில் எல்லா பக்கமும் உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தேவைக்கு ஏற்ப தான் வந்து பரிணாம வளர்ச்சி உங்களை மாற்றும். அந்த தேவை உலகின் மூலையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தேவைப்படுறது கிடையாது. இப்போ ஆப்பிரிக்காவில் ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மீனுக்கு வந்து ஒரு பெரிய சுறா வந்து அட்டாக் பண்ணுது, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், அதே சூழ்நிலை வந்து இங்கே கிடையாது. அப்போ தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு ஆபத்துன்னு தரையை நோக்கி ஒரு விலங்கு ஓடுது அப்படின்னா, அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், அதே ப்ராப்ளம் வந்து இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரு ஒரு இடத்துல எங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சி ஒரு இடத்துல நிகழுது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி மீனோட அளவு தானாக குறைஞ்சிட்டு வருது இல்லையா, இது மீன்பிடி இடங்களில் மட்டும் தான் நடக்குது. எங்கே மீன் அதிகமாக பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மீன்கள் வந்து சைஸை குறைச்சிக்கிட்டே வருது. நடுக்கடலில் மிக ஆழமான கடல்களில் இந்த மாற்றம் நிகழல. அப்போ எங்கே தேவையோ அங்கே தான் ஒரு பரிணாம வளர்ச்சி நடைபெற்று அந்த இடத்துல மாற்றத்தை நோக்கி இன்னொரு பிரான்ச் உருவாகுது. எப்படி ஒரு புழுவிலேருந்து ஒரு மீன் உருவாகுது இல்லையா, அதே புழு அங்கே அப்படியே தான் இருக்குது. புழுன்னு சொல்லி தரையில் ஓரமாக இருக்கிற அந்த புழுக்கள் வந்து மீனாக உருவாகி மீன்லேருந்து தரையை நோக்கி வர்ற மாதிரி ஒரு பிரான்ச்சும், நடுக்கடலில் இருக்கிற உயிரினங்கள் பாறைகளில் இன்னமும் பாறைகளுக்கு அடியில் புழுக்கள் அதுவும் அப்படியே தான் இருக்குது. அப்போ எங்கே தேவை ஏற்படுதோ அங்கே ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகி அது ஒரு தனி உயிரினமாக உருவாகுது. இப்படி தான் ஒரே மூதாதையர் கீழே வந்து பல பிரான்ச்சஸில் பல உயிரினங்கள் உண்டாகுது. அடுத்த கட்டமாக மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டானா அப்படின்னா, இப்போ வந்து குரங்கிலிருந்து மனிதன் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும், அடுத்தது டிஜிட்டல் நோக்கி இருக்குன்றாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஜிட்டல் மயமானதால் டிஜிட்டல் நோக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், வாட்சஸ்ன்னு நம்ம டிஜிட்டல் மயத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான அதிக நேரம் குனிஞ்சே இருக்கிறோம், நம்ம முதுகுதண்டில் மாற்றம் ஏற்படலாம். அடுத்து வருங்காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்டம் டூத்னு சொல்கிறோம், அந்த விஸ்டம் டூத் பார்த்தீங்கன்னா 30% பீப்புளுக்கு தான் இன்றைக்கி இருக்குன்றாங்க. அன்றைக்கி குரங்குகள் காலத்தில் வந்து அதிகமாக அவள் வந்து ரொம்ப கடித்து சாப்பிட்டதால், ரொம்ப ஹார்டான பொருட்கள் கடித்து சாப்பிட்டதால் அப்போ உண்டானது அப்படின்றாங்க. அது இப்போ நீடு இல்லை. இன்றைக்கி வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம், ரொம்ப மிதமான பொருட்களை சாப்பிட்றோம், இன்றைக்கி அது நீடு இல்லைன்றதாலும் அது எவல்யூஷனில் குறைஞ்சிட்டே வருது. பரிணாம வளர்ச்சியில் குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் அது மக்களுக்கு தான் இருக்குது, அது தேவைப்படலை. அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம், குடல்வால் உள்ள கீழே இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமான பச்சை மாமிசங்கள் சாப்பிடும்போது தேவைப்பட்டது, இன்றைக்கி அது தேவைப்படலை, பச்சை மாமிசம் சாப்பிடலை, அதனால தான் அது கட் பண்ணி எடுத்து வெளில போட்டுறோம், அதான் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. அது ஸோ அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் நமக்கும் மாற்றங்கள் ஏற்படுது, மனிதர்களும் ஏற்படுது. அதை நம்ம வந்து உடனே உணர முடியாது. இன்னும் சில 1000 வருடங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் போனால் தான் அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன அதிகமாக செஞ்சிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உடம்பு வந்து மாற்றம் ஏற்படும். எவல்யூஷன் நடந்தது வந்து இவ்வளவு வகையில் ப்ரூஃப் பண்ணுறாங்க. கம்பேரட்டிவ் அண்ட் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் கூறுகளில் ஏற்படுற மாற்றம், இந்த உடற்கூறுகளில் இவ்வளவு மாற்றங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
எம்ப்ராய்லஜி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி உடலில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட், ஒரு ஒரு டெவலப்மெண்ட் முன்னாடி இருந்ததை விட பெட்டராக காலத்துக்கேற்ப என்ன மாறி இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தேரி வச்சு அதை நிரூபிக்கிறாங்க. ஃபர்சில் ரெக்கார்ட், கற்படிமங்களில் கிடைச்ச ஆதாரங்கள், இன்றைக்கி அவங்க சொல்கிற அந்த கற்படிமங்கள்லாம் நமக்கு முன்னாடி இருந்த மூதாதையர் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய எலும்பு கூடுகள், எலும்புகளை வச்சு உடற்கூறுகளை வச்சு ஆராயிற ஒரு விஷயம். டிஎன்ஏ கம்பாரிசன்ஸ், டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு புரட்சி, டிஎன்ஏல ஏற்படுற மாற்றம் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் நமக்கும் உள்ள டிஎன்ஏ ஒற்றுமைகளை வச்சு இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அண்ட் எவல்யூஷன் அப்சர்வ்ட், ப்ரெடிக்டிவ் பவர் ஆஃப் எவல்யூஷன், நெஸ்டட் ஹைரார்கிஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இப்படின்னு பல மெத்தடை வச்சு இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதை சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. அப்புறம் சொல்கிறாங்க இது வந்து இது இந்த ரிசர்ச் இதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து நோபல் பிரைஸ்க்காக அடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அவங்க சொன்ன ரிசர்ச் இது பேஸ் பண்ணி தான் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் இன்றைக்கி நடந்த வளர்ச்சியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம அம்மை வராமல் இருக்குது, போலியோ வராமல் இருக்குது, இன்றைக்கி பல நோய்கள் வராமல் இன்றைக்கி நம்ம சுகாதாரத்தில் இந்தியா வந்து ஒரு நிலைமையில் இருக்குன்னா அந்த பயோ அந்த கெமிஸ்ட்ரி வளர்ச்சியெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணதால தான் இன்றைக்கி நம்ம நாடு வந்து ஓரளவு நோயிலிருந்து விடுபட்டு இருக்குது. இல்லாட்டி வந்து ஒரு காலத்தில் கொத்து கொத்தாக மக்கள் நோயால் செத்த மாதிரி சாக வேண்டியது தான். அதனால் அவங்களுடைய எல்லா அறிவியல் கண்டுபிடிக்கலாம் நம்ம ஒதுக்கிட முடியாது. இன்றைக்கி அறிவியல் ஒன்றொன்றையும் நிரூபிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு மத நம்பிக்கைகள் இருக்கலாம், மதத்தில் வந்து நீங்கள் சில பேர் போடுறாங்க இது பைபிளில் சொல்லியிருக்கு, ஒரு சிலர் வந்து குரானில் இருக்குது, சில பேர் இது விஷ்ணு தான் அதெல்லாம் உண்டாக்குனார் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஒரு ரிலீஜன்லேயும் கொண்டாடுறாங்க. ஸோ நான் வந்து சில பேர் பர்பஸாக கேட்குறாங்க கடவுளை பற்றி சொல்லுங்கள், கடவுள் இருக்காரா இல்லையா, அப்போ இந்த கடவுள் இது உருவாக்கலையா, இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது, நான் எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ண முடியும், நான் சொல்ல முடியும். அறிவியல் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேப்பர் நடந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஆய்வுகள் நடந்திருக்கு, அதை தான் நான் சொல்ல முடியும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரிலீஜன், உங்களுக்குன்னு ஒரு மத நம்பிக்கைகள் இருக்கும், அந்த மத நம்பிக்கைக்குள்ளே நான் போகலை, அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு இன்கேஸ் நான் வந்து இதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தினது அந்த கடவுள், உங்கள் கடவுள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதை பற்றி அதில் நீங்கள் அது உங்கள் உரிமை, அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அறிவியல் என்ன சொல்லுது அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவே நம்ம இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபேஸ்புக்கு வாங்க, ஃபேஸ்புக்கில் நான் கேட்ட எல்லா ரெஃபரன்ஸும் போடுறேன், ஹேஷ்டாக் இது கேள்வி இங்கே டிஸ்பிளே பண்ணுற இந்த ஹேஷ்டாகில் தான் போடுறேன், பாருங்கள். கமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான கமெண்ட்ஸ், பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஃபியூச்சர் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக்கில். ஸோ ஃபேஸ்புக்குன்ற ஒரு இடத்துக்கு வாங்க, நம்ம இன்னும் சேட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப யூடியூபோட பெட்டரான இடமா ஃபேஸ்புக் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியை வந்து இந்த வீடியோவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, இந்த கேள்வி பதில்கள் இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க வேண்டியதாக இருந்ததால் இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி பற்றிய வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷனாக இருந்ததாக நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.